ரெண்டு பேரும் மட்டும் ஜோடியோட போறாங்க இன்டர்வியூக்கு பின்னாடி இன்டர்வியூல பாருங்க சார் அப்படின்னு சொன்னாரு. இதுல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லவ் இருக்கு மெசேஜ் இருக்கு, அதாவது ஜென்டில்மேன் லெவல்ல இந்த கதையை கொண்டு போயிருக்க. ஜென்டில்மேன் சங்கர் எப்படி அந்த கல்விக்கு முக்கியத்துவம் படம் எடுத்தாரோ சங்கர், அதே மாதிரி இதுலேயும் வந்து கல்விக்கு முக்கியத்துவம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கல்வி கடன் வாங்கினதுனால நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் பேங்கில் ஒரு 25 பேப்பரில் கையெழுத்து வாங்கிறாங்க. இந்த கடன் கிடைக்குன்னு உடனே நாமளே மாறுவாயிட்டு எவ்வளோ கம்மியாக எவ்வளோ வட்டின்னு கேட்க மாட்டோம். அந்த அளவுக்கு தேவையில்லாமல் அந்த கண்டிஷன்களை போட்டு வட்டியை வாங்கி, அதாவது ஒரு வருஷத்துலேயே டபுள் ஆகுது. முதல்ல 5000 தினம் மாதம் கட்டணுங்கிறாங்க, அப்புறம் 10000 கட்டணுங்கிறாங்க. இந்த கல்விக்கடன்கிற விஷயத்தில் அரசாங்கம் அதை படிக்கிற மாணவர்களுக்கு குறைந்த வட்டி, அதாவது வருஷத்துக்கு அந்த 1% வட்டி அப்படின்னு சொன்னாச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்கே அநியாய வட்டி போட்டு அவன் எங்கொண்டு போய் கட்டுவாங்க பாவம். அதனால் அதெல்லாம் வந்து கல்விக்கடன்ங்கிறது ஒரு மோசடியான விஷயம் அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. நான் ஏன் சொன்னேன்னு டைரக்டர் கேட்டேன், அதனால் பாதிக்கப்பட்டவன் சார் நான் அப்படின்னாரு. அப்போ எனக்கு வந்து ஒரு சாட்சி கிடைச்சிது, ஆமாம் பாதிக்கப்பட்டவர் தான். ஏன்னா எல்இடி சென்சாரில் வந்து அதை தடை பண்ணியிருப்பாங்க. இதனால் அருமையான படம், லவ்வும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஐடி பசங்க எப்படி லவ் ஃபெயிலியருங்கிறதையும் படத்தில் காமிச்சிருக்காங்க. அதான் முக்கியமான விஷயம். லவ் ஃபெயிலியர் வந்து எப்படி ஏற்படுதுன்னா, அந்த ஒரே ஒரு விஷயம் டைரக்டர் அதில் செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, ஒரு ஐடியில் ப்ராஜெக்ட் பண்ணவர் பேப்பரை கையில் கொண்டு போகிறாரு, பேப்பர் மிஸ் ஆகுது. அந்த லவ் காரணத்தினால அந்த பேப்பரை அவர் எடுக்க தவறிட்டார். அதனால் அந்த கதாநாயகன் தப்பு, காதலிக்கிறவன் எப்படி தப்பு பண்ணுறான் இல்லையா? நான் இப்படி சொல்லலை, படிப்பு முக்கியம், ஆனால் காதல் முக்கியங்கிறதுனால கதாநாயகி அந்த ரெண்டு பேப்பரை மிஸ் பண்ணிடுறான். அப்புறம் பேங்க் மேனேஜர் எப்படி டாக்டிக்ஸாக கடன் கொடுக்குறாங்க, எப்படி கமிஷன் வாங்குறாங்க அப்படிங்கிறதுலாம் இதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. எல்லாருக்குமே பேங்க்கு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் நம்ம சேவிங் அக்கௌண்ட் போட்டு வட்டி வாங்கினா பிரச்சனை இல்லை, மற்றபடி கடன் வாங்கிட்டோம்னா ஐயோ எவ்வளோ வட்டி, வட்டி கேட்டெலாம் குட்டி போடுமா, குட்டி போடணும். முன்னெல்லாம் மார்வாடிகள் தான் வந்து தப்பு பண்ணுவாங்க, ஏகப்பட்ட வட்டி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ மார்வாடிகளை மோசமாக பேங்க்குகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இது வந்து மத்திய அரசின் கவனத்தை கூட்டுக்கணும். இல்லை சென்சார் வந்து சில விஷயங்களை உண்மையாக இருக்கிறதால அவங்களும் விட்டுருக்காங்க. ஏன்னா பல விஷயங்கள் இதில் சென்சாரில் தடை பண்ணியிருக்கலாம். ஆனாலும் அந்த பாதிக்கப்பட்டது சென்சார் அதிகம் எழுந்திருப்பார் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இவர் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இவர் வந்து நான் முதல்ல பார்த்தோன்னா இனியே அந்த வில்லனை போட்டு ஹீரோவை போட்டிருக்காங்கன்னு அப்படின் தான் தெரியுது. ஆன்டி ஹீரோ, அதாவது இவர் வந்து பண்ணுறது வில்லத்தனம் தான், ஆனால் அதில் ஒரு பர்பஸ் இருக்குது அதில். அதனால் அந்த படத்தை, அதாவது இது வந்து காலேஜ் ரோடுன்னு போட்டோடனே ஏற்கனவே நுங்கம்பாக்கத்தில் அந்த காலேஜ் லவ், காலேஜ் ரோடு தான் எல்லாமே லவ், அந்த லவ் விஷயங்கள் காதல் தோல்வி மட்டும்னு சொல்லுவாங்க. இதில் லவ்வும் இருக்குது காதல் தோல்வியும் இருக்குது. அதுமாரி இப்போ பெண்கள் வந்து எப்படி லவ் தோல்வியில் சின்ன விஷயங்கள் கதாநாயகனும் லவ்வில் வந்து ரொம்ப சின்ன விஷயத்துக்கு மாறிடுறான். அதுவே இப்போ பொண்ணும் சரி அவன் நம்மளை விட்டுட்டான் அப்படிங்கிற நினப்பில் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு சொல்லி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறான். ஒரு பர்பஸ்ஃபுல் மூவி. இப்போ பழைய படங்களில் வந்து ஆக்ஷனு சண்டை லவ் ரெட்டையர்த்த வசனம் இப்படி பார்த்து போன நமக்கு இந்த படம் வந்து ஒரு இளைஞர்களுக்கான படம். இளைஞர்கள் வந்து இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு கை தூக்கிடுறாங்களோ அந்த அளவுக்கு படம் சக்ஸஸ் ஆகும். அதான் முக்கியம். ஏன்னா யாருமே ஒரு காமெடி படத்தில் இல்லை, காமெடி இல்லைனாலும் அந்த காமெடி இல்லாத பலவீனத்தை போக்கி படம் ரொம்ப விருப்பாக போகுது. எந்த சீனும் வந்து மொக்க சீன் கிடையாது. அதே மாதிரி இந்த பசங்க வந்து வெளியே போகும்போது தன்னுடைய ஃப்ரெண்டு விஷயத்தையே ரசிக்கிறாங்கங்கிறது படத்தை பார்த்து அவங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே பேச முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு சில விஷயங்கள் இருக்குது, கவர்ச்சி விஷயங்களும் இருக்குது, காட்சிகளும் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. காலேஜ் ரோடு எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், குறிப்பாக இளைஞர்கள் இளம்பெண்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க, பேங்க்கில் கடன் வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். ஓகே.